எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தை மீண்டும் திறப்பதற்கு அரசாங்கம் அவதானம். இலங்கையில் கொரோனா வைரஸ் காரணமாக மூடப்பட்டிருந்த விமான நிலையத்தை மீண்டும் திறப்பதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பில் இதுவரை பல தரப்பினர்களிடமிருந்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை அழைத்து வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதனால் எதிர்வரும் மாதம் வரை விமான நிலையங்கள் திறப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட உள்ளது. இலங்கைக்கு வருவதற்கு எதிர்பார்க்கும் இலங்கையர்கள் அனைவரையும் அழைத்து வந்த பின்னர் விமான நிலையங்களை திறப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு முன்னர் விமான நிலையத்தை திறப்பதற்கு பல தடவைகள் தீர்மானிக்கப்பட்ட போதும் அது அமுல்படுத்தப்படவில்லை. பிராந்திய நாடான இந்தியாவில் கொரோனா வைரஸ் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் விமான நிலையத்தை திறப்பது தாமதமடையும் என அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் ஃபேஸ்புக் விருந்து, பெண்கள் உட்பட 28 பேர் கைது. தென்னிலங்கையில் ஃபேஸ்புக் விருந்து நடத்திய பெண்கள் உட்பட 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். காலி அக்மீமன பிரதேச ஹோட்டலில் இந்த விருந்து நடத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். ஃபேஸ்புக் ஊடாக அறிமுகமாகிய நண்பர்களுடன் நடந்த இந்த விருந்தில் 2 பெண்கள் உட்பட 28 இளைஞர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். வெளிநாட்டில் உள்ள 2000 இலங்கையர்களுக்கு கொரோனா தொற்று, 52 பேர் மரணம். வெளிநாட்டில் உள்ள 2000 இலங்கை தொழிலாளர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதேவேளை இவர்களுக்குள் 400 பேர் வரை தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை வெளிநாட்டில் 52 இலங்கையர்கள் கொரோனா வைரஸ் காரணமாக மரணமடைந்திருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குழந்தை திருமண பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி, நீதி அமைச்சர் உறுதி. குழந்தை திருமண பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக நீதி அமைச்சரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான அலி சப்ரி உறுதியளித்துள்ளார். அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடத்தில் மகாநாயக தேரர்களை இன்று சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்ட நீதி அமைச்சர் இன்று உறுதிமொழியை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது தொடர்ந்தும் பேசியுள்ள அவர், இந்த நாட்டில் உள்ள அனைத்து இலங்கையர்களுக்கும் சேவை செய்யவே நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். நான் சிறுவனாக இருந்தபோது சிங்கள மொழியை கற்றுக்கொண்டேன். நான் இஸ்லாத்தை நம்புகின்றேன். எனினும் இலங்கை கலாச்சாரத்தில் கலாச்சார ரீதியாக வளர்க்கப்பட்டிருக்கின்றேன். ஒரு நிலையில் பெரும்பான்மையானவர்கள் சிறந்த இலங்கையர்களாக ஒன்றாக வாழ விரும்புகின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை இணைக்கும் நடவடிக்கையில் திஸ்ஸ அத்தநாயக்க. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை இணைப்பதற்காக சஜித் தரப்பின் பிரதிநிதியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ அத்தநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கவை தவிர ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட வேண்டுமென யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கரி ஜெயசூரியவையும் அவர் சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த 2 சந்திப்புகளும் உத்தியோகபூர்வமற்ற வகையில் நடந்துள்ளதுடன் 2 சந்திப்புகளிலும் எந்த சாதகமான பதில்களும் கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது. பலரது கோரிக்கைகள் காரணமாக 2 கட்சிகளையும் இணைக்கும் நடவடிக்கையில் திஸ்ஸ அத்தநாயக்க ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இலங்கையில் எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட ஆண் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இலங்கையில் எச்ஐவி பாதிக்கப்பட்ட ஆண் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் தேசிய எஸ்டிடி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. தேசிய எஸ்டிடி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் இயக்குனர் வைத்தியர் ரசாஞ்சலி ஹெட்டி ஆராய்ச்சி இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் பேசியுள்ள அவர், இதன்படி இலங்கையில் 19 தொடக்கம் 25 வயதுடைய எச்ஐவி உறுதியான ஆண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறியிருக்கின்றார். நாடு முழுவதும் எச்ஐவி நோயாளர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்கள் குறித்து தேசிய எஸ்டிடி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளைத் தொடர்ந்து புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆண் நோயாளர்களின் எண்ணிக்கையில் படிப்படியாக உயர்வு இருப்பதாக வைத்தியர் ரசாஞ்சலி ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டு 2020 நிலவரப்படி இலங்கையில் 3600 எச்ஐவி உறுதியான நோயாளர்கள் இருப்பதாக ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். எனினும் 2000 எச்ஐவி நேர்மறை நோயாளர்கள் மட்டுமே தேசிய எஸ்டிடி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீதமுள்ள 1600 பேர் சிகிச்சை பெறாமல் சமூகத்துக்கு மத்தியில் இருப்பதாகவும் மற்றவர்களுக்கு வைரஸ் பரவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாகவும் வைத்தியர் ரசாஞ்சலி ஹெட்டி ஆராய்ச்சி மேலும் கூறியுள்ளார்.
எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள்.